ஒருத்தர் போல, ஒரு விஷயத்தை போல, அந்த மாதிரி வந்து வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சச் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறது வந்து அதனால் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். பட் சில இடத்துல ஸோ அண்ட் சச் இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக, நிஜமா அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் தான் சில டைமில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ எப்போல்லாம் வந்து ஸோ போடணும், எப்போல்லாம் வந்து சர்ச் போடணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த லெசனில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 3 எக்ஸாம்பிளை வந்து பாருங்கள். ஹீ இஸ் ஸோ பேட் பாய், ஹீ இஸ் சச் பேட் பாய், ஹீ இஸ் சச் பேட் பாய். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அது எதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? வெரி குட். ஹீ இஸ் சச் பேட் பாய் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் இவ்வளோ வித்தியாசம்? ஏன் அப்போ ஸோ பேட் பாய், சச் பேட் பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். வெல்கம் டு தாங்கிலிஷ் அருண் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அண்ட் ஒரு வார்னிங், இந்த லெசனை வந்து என்ன நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வர்ப்ஸ்னால் என்ன, அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா இந்த இதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஏற்கனவே போட்ட அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ்க்கு லெசன்ஸை வந்து மேலே அந்த இன்ஃபோ கார்டில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லெசன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அட்வர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த லெசன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜென்ரலாக சச், சச் அண்ட் ஸோ இது 3மே வந்து வெரி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா ஸோ ஃபாஸ்ட், வெரி ஹேண்ட்ஸம் அப்படின்னா சச் ஹேண்ட்ஸம், இல்லை சச் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி வரும். மெயினாக இந்த ஸோ, சச், சச் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறத விட கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் பிகு பண்ணி சொல்கிற மாதிரி. த யூனிவர்சிட்டி இஸ் கிரேட் அப்படின்னா யூனிவர்சிட்டி நல்லா இருக்குது, த யூனிவர்சிட்டி இஸ் ஸோ கிரேட் அப்படின்னா யூனிவர்சிட்டி செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நாம் இந்த ஸோ, சச் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சச் அண்ட் சச் அ அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ளூரலில் இருந்துச்சுன்னா சச், சிங்குலரில் இருந்துச்சுன்னா சச் அ, இல்லாட்டி இதை வவல் சவுண்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். சச் அண்ட் சச் அனுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் இது தான். சிங்குலர்னால் சச் அ, ப்ளூரல்னால் சச். இப்போ ஸோக்கும் சச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் சச் அப்படின்னு வந்தாலோ இல்லை சச் அ அப்படிங்கிறது வந்தாலோ அதை தொடர்ந்து ஒரு அட்ஜெக்டிவ் வரணும், ஒரு நவுன் வந்து இருக்கணும் ஒரு சென்டென்ஸில். பட் ஸோ அப்படிங்கிறதுல ஒரு அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்போட அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சு போயிடணும். நவுன் வரக்கூடாது, நவுன் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பெயர் சொல் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ போடலாம். சச் போடுறப்ப அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் இருக்கணும், அட்வர்ப் வந்து இருக்கக்கூடாது சச்சுக்கு. ஸோக்கு வந்து அட்ஜெக்டிவும் இருக்கலாம், அட்வர்பும் இருக்கலாம், பட் கூட வந்து நவுன் வந்து இருக்கக்கூடாது. குழப்பதில் எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். இந்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் ஸோ ஆனஸ்ட், ஹீ இஸ் சச் அன் ஆனஸ்ட் காய் ஆர் பர்சன். ஸோ இதில் வந்து ஸோ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஆனஸ்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அது கூட வந்து ஃபாலோ அப் பண்ணி வர நவுன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஸோ வந்து ஆட் பண்ணணும். சச் அண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, அதை திருப்பி ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் இருக்குது. இது காய் ஒரு பர்சன், இதில் வந்து இது ரெண்டுமே வந்து நவுன், இதில் வந்து அட்ஜெக்டிவ். சச் போட்டோம் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுன் வந்து அதை ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ போட்டோம் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவோ இல்லை ஒரு அட்வர்போ போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் சிம்பிளாக. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். அருண் ஒர்க்ஸ் ஸோ ஹார்ட், அருண் இஸ் சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அருண் வந்து கடினமாக உழைக்கிறான். இந்த இடத்துல ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப், ஏன்னா அது வந்து வேர்பை வந்து குறித்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. பட் இந்த இடத்துல ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அருண் இஸ் சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ சச் அ போடுறப்போ ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுன் வந்து வரணும். ஸோ போடுறப்ப வெறும் அட்ஜெக்டிவ் ஒரு அட்வர்ப் மட்டும் இருந்தால் போதும். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் தி டின்னர் வாஸ் ஸோ டெலிஷியஸ். ஸோ இந்த இடத்துல இதை ஃபாலோ பண்ணி டெலிஷியஸ் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், இதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து நவுனோ எதுவுமே வந்து வரல. பட் இந்த செகண்ட் சென்டென்ஸை வந்து பாருங்கள். இட் வாஸ் சச் அ டெலிஷியஸ் டின்னர். டெலிஷியஸ் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவோட டின்னர் அப்படிங்கிற நவுனு வந்து சேர்ந்துருக்குன்னா சச் அ. இந்த எக்ஸாம்பிளில் இட்ஸ் சச் அ கிரேட் யூனிவர்சிட்டி, த யூனிவர்சிட்டி இஸ் ஸோ கிரேட். ஸோ இந்த இடத்துல கிரேட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் பக்கத்தில் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நவுன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அட்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸோக்கு அப்புறம் நவுன் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஸோ வந்து போட்டுக்கிறோம். இது இல்லாமல் ஸோ அப்படிங்கிறது much, many, few and little இதுக்கு வந்து நம்ம வந்து ஸோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், there are so many friends out there. There are very few abdingaradukkum, there are so few abdingaradukkum, same meaning. Now, very use pandra edathila namu vandu so such ellame endrichukkom. These are so little. Romba chinnada irukku, so little. Illati these are very little abdingiradhukku padala namu vandu these are so little. ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸோ சச் சச்ச ஒரு சச்சான் இதெல்லாம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அடுத்த வீடியோ பெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர். டாடா.